திண்டுக்கல் கிழக்கு மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலே இன்றைக்கு திண்டுக்கல்லிலே நிலுவையில் இருக்கின்ற ஐந்து முக்கியமான மசோதாக்களை ஊழல் தடுப்பு மசோதாவை பொதுமக்களுக்கு நன்மை செய்கின்ற மசோதாவை நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றியதற்கு பின்னாலே மாநிலங்களவையிலே நிலுவையாயிருக்கின்ற மசோதாவை நிறைவேற்றிட எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். நமது மாவட்டத்தை பொறுத்த அளவிலே போதுமான மழை இல்லாத காரணத்தினாலே கடுமையான வறட்சி நிலவுகிறது. இனி உடனடியாக வறட்சி பாதிக்கப்பட்ட மாநிலமாக திண்டுக்கல் மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும். அதே நேரத்தில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிற நேரத்தில் குடிநீர் தட்டுப்பாடை போக்குவதற்கான முயற்சிகளை தமிழக அரசு குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தினை காங்கிரஸ் கட்சி நடத்தியிருக்கிறது. எடுக்கப் போவதாக நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனை ரயில்வே அமைச்சருடைய கவனத்திற்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிற காரணத்தினாலே ரயில்வே அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவேன். இங்கே இருக்கிற அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அதனை எடுக்க அந்த ஸ்டேஷன் தொடர்ந்து இயங்குவதற்கான முயற்சியினை அது தொகுதி வேறாக இருந்தாலும் கூட பிரச்சனை நம்முடைய பிரச்சனையாக மாவட்ட பிரச்சனையாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் முயற்சி எடுத்துக்கொள்வேன் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய சார்பில் நம்முடைய மாவட்டத்தில் சொன்னார், விவசாயிகளுக்கு வந்து இந்த வரி பற்றாக்குறைகளும் வரி வஜா பண்ணணுங்கிறது ஒன்று. இன்னும் பல்வேறு கடன் தள்ளுபடி விவசாயிகள் தள்ளுபடி கோரிக்கை சொல்லியிருக்கிறார். இது வந்து மாநில மத்திய அரசுகள் செய்ய வேண்டிய பிரச்சனை. இதையும் நாம் நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கு கொண்டு வருவோம். அதில் ஒரு ஒன்று செய்யலாம். ஒன்று கடன்களை தள்ளுபடி செய்கிற நேரத்திலையும் உண்மையான விவசாயிகள் யார் என்று பார்த்து நகைக்கடனை அடமானம் வச்சுருந்தா கொடுக்குறதில்ல, அதனால் நகைக்கடைக்காரங்க பயன்பெறுவாங்க. அதனால் எந்த விவசாயம் உண்மையாக என்று சரிபார்த்து விவசாயிகளுக்கு அந்த பயன் போய் சென்றடைவதற்கான முயற்சியை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அமைச்சர்கள் மத்தியில் நான் வலியுறுத்துவேன். ரொம்ப நன்றி.